உங்களை அன்போடு கூட நாள் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ காரியங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த காரியங்களில் எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு ஜெயத்தை தருவது நிச்சயம் ஜெயத்திற்கான வழிகள் என்ன உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கிறது யூடியூபில் பாருங்கள் எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருகிறது உங்கள் சரீரத்தை ஃபிட்டாக வைத்துக்கொள்வது எப்படி உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது எப்படி உங்கள் பிள்ளைகளின் படிப்பிலே முன்னேற்றத்தை காண்பது எப்படி உங்கள் ப்ரொஃபஷனிலே நீங்கள் ஷைன் பண்ணுவது எப்படி ஒரு பிபிடி ரெடி பண்ணுவது எப்படி இதை குறித்தெல்லாம் ஏராளமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருகிறது ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் பணம் கட்டி ஒரு கோர்ஸ்லே சேர வேண்டும் அப்பொழுது தான் அதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் ஆண்டவர் இலவசமாக ஒரு வெற்றியை வாக்கு பண்ணியிருக்கிறார் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் ஆண்டவருடைய வார்த்தை அருமையாய் சொல்கிறது இந்த வேத புத்தகத்தை நீ இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாய் என்றால் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் யூ வில் மேக் யுவர் அண்ட் யூ வில் ஹாவ் குட் சக்சஸ் வெற்றிக்கு வழி வேதம் தான் நான் அதை ஆழமாக விசுவாசிக்கிறேன் என் வாழ்வில் வெற்றிக்கு மூல காரணம் எது என்று கேட்பீர்கள் என்றால் ஆண்டோருடைய வார்த்தை ஒவ்வொரு மாதமும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிப்பேன் அதை அறிக்கை செய்வேன் பல நூறு முறை அறிக்கை செய்திருக்கிறேன் ஆண்டவரை இப்படி சொன்னீரே இப்படி செய்யும் ஆண்டவரை இப்படி வாக்கு பண்ணி நிறைய நிறைவேற்றும் என்று கத்தரிடத்தில் திரும்பத் திரும்ப சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எழும்பி என் ஜெவன் நிறத்தி முடித்துவிட்டு வேதத்தை திறந்து திறந்த மனதோடு படிக்கும் பொழுது புதிது புதிதாக இருக்கும் கத்தருடைய வார்த்தைகள் அது எனக்கு பொக்கிஷம் போல் இருக்கும் ஐயோ இவ்வளவு அழகா இருக்கிறதே இவ்வளவு அருமையா இருக்கிறதே இப்படி இருக்கிறது என்று வியந்து வியந்து நான் வேதத்தை தியானிப்பது வழக்கம் ஜெயராணி உன் வாழ்வின் வெற்றிக்கு என்ன ரகசியம் என்று கேட்பீர்கள் என்றால் ஒன்று தேவனுடைய கிருபை ரெண்டு ஆண்டோருடைய வசனம் யோஸ்வாவை பார்த்து சொன்னார் இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாயின்றி உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி வர வேண்டுமா வேதத்துக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள் வேதத்தை தியானியுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் பரிசுத்தமுள்ள தேவனே நல்லா ஆண்டவரே உங்கள் ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா யோசுவாவை பார்த்து சொன்னீர் இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாய் யாக என்று அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடப்பாய் என்று உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில யாருக்கெல்லாம் தோல்வியோ அண்டவரே தனிப்பட்ட வாழ்வில் தோல்வி குடும்ப வாழ்வில் தோல்வி படிப்பில் தோல்வி வேலையிலே தோல்வி தொழிலில் வியாபாரத்தில் தோல்வி என்று பல காரியங்களிலே தோற்று செய்து வெற்றி கொள்ள உதவி செய்யப்பா உங்க வலதுகரம் கூடந்து வழி நடத்தட்டும் ஆண்டவர் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே வார்த்தையை தியானியுங்கள் வார்த்தையை அப்பியாசிங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறுவது நிச்சயம் தோல்விகள் மாறும் வெற்றியை சிறந்திருப்பீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ